இந்தியை விரட்டிய திமுக திணறிய டெல்லி இது என்னவென்றால் நேற்று காலை தென்னக ரயில்வே அறிவித்த ஒரு அறிவிப்பானது தென்னக ரயில்வேயில் பணிபுரும் ஊழியர்கள் இரண்டு கட்டுப்பாட்டு அறைகளுக்கு இடையே ஆங்கிலம் மற்றும் இந்தியில் தான் உரையாட வேண்டும் என்று ஒரு அறிவிப்பானையை வெளியிடுகிறது இது வெளியிட்ட சில நொடிகளில் திமுகவின் எம்பிக்கள் அனைவரும் இட்டு அதிலும் சென்னையில் அமைந்துள்ள தென்னக ரயில்வே அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் இட்டு முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் அவர்கள் ரயில்வே மேலாளர் அவர்களை சந்தித்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எச்சரித்த விளைவாக அடுத்த நொடியே அந்த அறிவிப்பானையை ரத்து செய்கிறது தென்னக ரயில்வே எந்த வழியிலாவது இந்தியை திணித்து விட வேண்டும் என்று நினைத்த மத்திய அரசுக்கு இது ஒரு பேரிடியாக முளைத்தது அதாவது ஏழு எம்பிக்களை வைத்திருக்கும் திமுகவால் எதுவும் சாதிக்க முடியாது என்று பொன்னரும் தமிழிசையும் அச்சிராஜாவும் கூறி வந்த நிலையில் இன்னும் பதவியே ஏற்க முடியாத நில சூழ்நிலையில் திமுக தனது எம்பியை அனுப்பி வைத்து உடனடியாக ஒரு தென்னக ரயில்வேவின் அறிவிப்பானையை ரத்து செய்கிறது இதுதான் நாம் இன்று காணப்போகும் ஒரு செய்தி அதாவது இந்தியை விரட்டிய திமுக திணறிய டெல்லி என்ன நடந்தது என்பது குறித்த ஒரு பார்வை கடந்த மே ஒன்பதாம் தேதி மதுரை செங்கோட்டை ரயில் நிலையானது மதுரை திருமங்கலத்தை சந்திக்கும் தருவாயில் நேர் எதிர் துருவங்களில் இரு ரயில்களும் மோதிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அது ரயில்வே அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டதால் ஒரு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு ஜெயக்குமார் என்னும் தென்னக ரயில்வே சார்ந்த கட்டுப்பாட்டு அறையில் ஒரு ரயில் நிலையத்தில் தமிழர் ஒரு ஒருவர் இருக்கிறார் அதன் அருகாமையில் இருக்கும் ரயில் நிலையத்தில் பீம்சிங் மீனா என்பவர் இருக்கிறார் அதாவது வட இந்தியர் ஒருவர் தமிழர் இவர்களுக்கிடையே தகுந்த மொழி பரிமாற்றங்கள் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக இரு ரயில்களும் ஒரே தண்டவாளத்தில் சென்று பெரும் விபத்து நடைபெற இருந்தது இதை காரணம் காட்டி மத்திய ரயில்வே துறையிலிருந்து தென்னக ரயில்வேக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது அதாவது தென்னக ரயில்வே பணிபுரியும் கட்டுப்பாட்டு அறையில் இருக்கும் மேலாளர்கள் அவர்களுக்கிடையே அலுவல் மொழியானது ஆங்கிலம் மற்றும் இந்தியில் மட்டுமே உரையாட வேண்டும் தாய்மொழியில் தமிழில் உரையாடக்கூடாது என்ற அறிவிப்பானை வெளியிடுகிறது இதையெல்லாம் பார்த்து இதையெல்லாம் நடந்துவிடும் என்று கடந்த காலங்களில் மிகவும் அண்மையாக கண்டித்து வந்த திமுக வெகுண்டெழுந்து தனது எம்பிக்களை ஆங்காங்கே ரயில்வேக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபடு செய்தது அதன் விளைவாக அந்த ஆணையை ரத்து செய்ய கடும் முற்றுகை போராட்டத்தை சென்னை தென்னக ரயில்வே தலைமையகத்தை தயாநிதிமாறன் எம்பி அவர்கள் தலைமையில் திமுகவின் முற்றுகை போராட்டம் விட்டு இந்த அறிவிப்பானையை ரத்து செய்யும் வரை நாங்கள் வெளியேற மாட்டோம் என்னும் குரலை மு ஸ்டாலின் அவர்கள் தென்னக ரயில்வே மேலாளரிடம் தொலைபேசியில் கூறியதை தொடர்ந்து இந்த பிரச்சனை தமிழகம் முழுவதும் விஸ்வரூபம் எடுப்பதை தொடர்ந்து இந்த அறிவிப்பானையை உடனடியாக ரத்து செய்கிறது அதாவது தயாநிதி மாறன் மட்டும் பிரச்சனை செய்து கொண்டிருந்தால் அடுத்த கட்டமாக திமுகவின் அந்தந்த பகுதி எம்பிக்கள் அனைவரும் அந்தந்த பகுதியில் உள்ள ரயில்வே கோட்டங்களை முற்றுகையிட வேண்டும் என்று திமுக ஒரு செயல்திட்டத்தை திட்டத்தை அதுக்கு உண்டான ஆயத்தப்பணிகள் ஈடுபட்டதை உளவுத்துறை மூலம் அறிந்த டெல்லி தமிழகம் போர்க்களமாக மாறப்போகிறது அனைத்து ரயில்களும் முடக்கப்பட போகிறது இன்னும் ஒரு மணி நேரத்தில் தமிழகம் ஸ்தம்பிக்கப் போகிறது என்பதை கண்டு திணறிய டெல்லி உடனடியாக சென்னையில் உள்ள தென்னக ரயில்வே மேலாளரை உடனடியாக தொடர்பு கொண்டு அந்த அறிவிப்பானையை உடனடியாக ரத்து செய்யுங்கள் இந்த பிரச்சனையை இதோடு முடித்துவிடுங்கள் என்று கூறுகிறது அங்கேயே இருந்த தயாநிதி மாறனிடமே அந்த அறிவிப்பை வெளியிடுகிறார் தென்னக ரயில்வே அதாவது ஒரு தென்னக ரயில்வே என்பது எவ்வளோ பெரிய நிறுவனம் அந்த நிறுவனம் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக ஒரு அறிவிப்பை வெளியிடுவதும் ஒரு எம்பி கேட்டதும் மறுப்பதும் ரத்து செய்வதும் இது ஒரு வேடிக்கை விளையாட்டாக இருக்கிறது தமிழகத்தில் இதையெல்லாம் கடந்த பத்தாண்டுகளில் நடந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சி தான் அதாவது தென்னக ரயில்வேயில் வேலையாட்களை பணியில் அமர்த்தும் பொழுது திட்டமிட்டு வட இந்தியர்களை நுழைத்தார்கள் அப்பொழுதெல்லாம் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மத்திய அரசையும் அதிமுக துணை போகிறது என்று அதிமுகவின் குறை கூறிய போது பொதுமக்களாக நாமும் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தோம் ஏதோ திமுக குறை கூறுகிறது அவர்கள் வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக இந்தியை கையில் எடுக்கிறார்கள் என்றுதான் நாம் நினைத்தோம் அதன் வெளிச்சம் கடந்த பத்தாண்டுகளில் ஒருவர் நூறானார் நூறு பேர் ஆயிரமானார்கள் ஆயிரம் பேர்களுக்கு மேல் நிறைந்து தமிழகத்தில் ரயில் நிலையங்களை வட இந்தியர்களை ஆக்கிரமித்த சூழ்நிலை உருவாகியதன் விளைவுதான் இந்த மதுரை திருமங்கலம் நடந்த நிகழ்வு இது மட்டுமல்ல பல்வேறு தென்னக ரயில்வே டிக்கெட் வழங்கும் இடங்களில் வட இந்தியர் அமர்ந்திருக்கிறார்கள் அதாவது குக்கிராமங்களில் இருக்கும் தமிழர்கள் பெரும்பாலும் ரயில் பயணத்தை நம்பியே அவர்கள் வாழ்க்கை இருக்கிறார்கள் அவர்கள் அந்த டிக்கெட் பரிசோதனைகளிடமும் டிக்கெட் வழங்குபவர்களிடமும் அவர்கள் ஒரு தமிழ் மொழியில் ஒரு இடத்தை கூறுவதும் அதற்கு அவர் அவருக்கு தெரிந்த மொழியில் ஒரு இடத்திற்கு மாற்று இடத்திற்கு டிக்கெட் வழங்குவதும் பெரும் சர்ச்சையை ஆங்காங்கே நடைபெற்றுதான் நன்றி கொண்டு இருக்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை பல்லாவரத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நாம் பார்த்தோம் இதெல்லாம் அங்கொன்று இங்கொன்றாக நடந்ததெல்லாம் இன்று ஊடகத்தின் வழியாக வெயில் வெளியில் வருகிறது இதையெல்லாம் மத்திய அரசு கடந்த ஐந்தாண்டுகளேயே தமிழகத்தின் மேல் திணிக்க முற்பட்டதுதான் அதுவும் இப்பொழுது அறுதி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கப்பட்டவுடன் மும்மொழி கொள்ளை கொள்கை என்னும் கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தலாம் என்று ஒரு ஆணையை வெளியிடுகிறது உடனடியாக இங்கு இருக்கும் பொன்னர் அவர்களும் தமிழிசை அவர்களும் ஆஹா வாஹா என்று இந்தியை வரவேற்கச் செய்தார்கள் ஏன் திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் இல்லையா திமுகவின் பேரன் படிக்கவில்லையா கருணாநிதியின் பேரன் படிக்கவில்லையா ராகுல் காந்தி வந்தபொழுது மு க ஸ்டாலினின் பேரன் வந்து ஹிந்தியில் தான் வரவேற்றார் என்றெல்லாம் அவர்களுக்கு தகுந்த மொழியில் பேசினார்கள் இதற்கு திமுக தக்க பதிலடி கொடுத்தது ஹிந்தியை படிக்க வேண்டாம் என்று கூறவில்லை ஹிந்தியை திணிக்க வேண்டாம் என்று தான் நாங்கள் கூறுகிறோம் என்று தகுந்த விளக்கத்தை கூறினார்கள் அதே வழியில் அந்த பிரச்சனையை அன்றோடு இது நாங்கள் திணிக்கப் போவதில்லை இது ஒரு கொள்கைக்கான அறிவுறுத்தல் தான் என்று அதோடு நிறுத்திவிட்டோம் இது அரசாணையாக வரப்போவதில்லை என்று தமிழகத்தில் இருமொழி கொள்கை தான் வளம் வரும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து அந்த பிரச்சனை ஓய்ந்தது அதற்கு அடுத்தபடியாக தென்னக ரயில்வே என்பது தனிப்பெரும் அமைப்பு அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று நினைத்திருந்தும் இதன் பலிகள் அனைத்தும் தென்னக ரயில்வே சேரும் என்ற வலையில் டெல்லி ஒரு கணக்கு போட்டுதான் தமிழகத்தில் மட்டும் இத்திட்டத்தை அமல்படுத்துகிறது அமல்படுத்தியவுடன் இதுவரை எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட தமிழகத்தின் முப்பத்தி ஏழு திமுக கூட்டணியை சார்ந்த எம்பிக்கள் இன்றும் இன்னும் பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்குள் அவர்கள் எல்லாம் என்ன செய்துவிட போகிறார்கள் என்று விளையாட்டாக நினைத்த டெல்லிக்கு ஒரு மணி நேரத்தில் திக்குமுக்காட வைத்தது திமுகவும் அதன் கூட்டணிகளும் அதாவது சென்னை தென்னக ரயில்வே கோட்டம் மேம்பால மேலாளரை திமுக தொண்டர்களுடன் முற்றுகையிட்ட திமுக முன்னணியர் மற்றும் தயாநிதி மாறன் அது மட்டுமல்ல அங்கு இருக்கும்பொழுது திமுக தலைவர் மு ஸ்டாலின் அந்த மேலாளரிடம் தொலைபேசியில் இது திணிக்காதில் இது திணித்தால் தமிழகம் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் அனைத்து ரயில் நிலையங்களும் முடக்கப்படும் அதை செய்தால் தான் ரத்து செய்வீர்களே ஆனால் அதையும் நாங்கள் செய்ய தயார் எங்கள் தொண்டர்கள் வெளியேற மாட்டார்கள் இது ரத்தானை வரும் வரை தமிழகத்தில் ரயிலை இயக்க விட மாட்டோம் என்றெல்லாம் கூறியதின் விளைவாக டெல்லியிலிருந்து அரசாணை ரத்துக்கான உத்தரவு பெற்று உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது அதாவது தமிழக பாஜகவை சேர்ந்தவர்களும் பொன்னர் அவர்களும் முப்பத்தி ஏழு எம்பிக்களை வெற்றி பெற்று பொய் குற்றச்சாட்டுகளை கூறி பொய்க் கருத்துக்களை கூறி முப்பத்தேழு பேர் வெற்றி பெற்றுள்ளார் அவர்களெல்லாம் செல்லா தான் இருப்பார்கள் என்று முப்பத்தி ஏழு எம்பிக்களையும் கூறி வருகிறார்கள் திமுகவை சார்ந்தவர்களை இதெல்லாம் என்னவென்றால் பொன்னரும் தமிழிசையும் கூறுவது ஒரு வகையில் நடந்தவை தான் கடந்த சில காலங்களுக்கு முன்பு தமிழகத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு அதிமுக எம்பிக்கள் எந்த விதமான பாராளுமன்றத்திலும் எந்தவிதமான விதமான போர்க்குணங்களையும் காட்ட முடியவில்லை கடைசியாக இருக்கும் முடியும் தருவாயில் சில நாட்கள் தான் போராட்டத்தில் ஈடுபட்டதாக வடிவமைத்து அதுவும் பாஜகவைக்கு உதவி செய்வதற்காகவே அந்த வெளிநடப்புகளை செய்ததாக அப்பொழுதெல்லாம் பார்த்தோம் அந்த வகையில் திமுகவும் அப்படி இருப்பார்கள் என்று கணித்து விட்டார்கள் அந்த தவறான கணிப்பு இப்பொழுது தவறு என்பது உணர்ந்து விட்டது பாஜக தலைமை அதாவது முப்பத்தேழு பேரும் கூட்டணியில் ஜெயித்தாலும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஒரு முடிவை எடுத்தால் அதன் முப்பத்தி ஏழு பேரும் ஒரே குரலில் தான் ஈடுபடுவார்கள் இதுதான் அதிமுக தலைமைக்கும் திமுக தலைமைக்கும் உள்ள வேறுபாடு என்று டெல்லி அலறிக்கொண்டது கொண்டது தலைமை பிரச்சனையிலேயே இன்னும் ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா என்று முடிவெடுக்க முடியாமல் டெல்லியின் அறிவுறுத்தல் பேரில் சில காலங்கள் ஒத்தி வைத்துள்ள எடப்பாடியும் பன்னீரும் இந்த பிரச்சனைக்கும் தங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாதது போல் தாங்கள் என்னவோ தமிழகத்திற்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல் அதிமுகவின் சார்பிலோ அல்லது அவர்கள் சார்பிலோ எந்தவிதமான ஒரு கருத்தையும் கூற முடியவில்லை இதேபோல் திமுகவும் இருக்கும் என்று தவறாக கணித்ததனால் மட்டுமே இந்த தென்னக ரயில்வேக்கு ஓர் மாபெரும் இழுக்கை கொடுத்து விட்டது டெல்லி மேலிடம் இது இனியும் ஹிந்தியை திணிக்காதீர் தமிழகத்தில் ஹிந்தியை படிக்க தமிழர்கள் தயாராக இருக்கிறார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு த ஹிந்தியை கற்றுக்கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் தங்கள் பிள்ளை ஹிந்தி பேசுவதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் ஏன் ரசிக்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் தமிழை இழந்து தமிழை இல்லாமல் செய்து ஹிந்தியை வளர்க்க வேண்டும் என்று ஓர் இனம் இருக்குமே அது இன்று பிறக்கும் குழந்தையிடமும் அது எடுபடாது என்பதை டெல்லி மேலிடத்திற்கு திமுக மட்டும் கூற வேண்டாம் ஆக்கானாச்சா என்று உச்சரிக்கும் ஒவ்வொரு தமிழனும் இதை எடுத்து கூறுவான் என்பதை டெல்லிக்கு மீண்டும் மீண்டும் குக்குரல் இடுகிறோம் இனியும் ஹிந்தியை திணிக்காதீர் ஹிந்தியை படிக்கிறோம் பழகுகிறோம் எங்களது ஒரு மொழியாக கூட ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் எங்கள் தாய்மொழியை என்னாலும் எப்பொழுதும் எங்கள் பிறக்கும் குழந்தை முதல் இறக்கும் குழந்தை வரை ஒருவரையும் இந்தியை திணித்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை டெல்லிக்கு மீண்டும் உணர்த்தும் குரல்தான் நேற்று நடைபெற்றது இதை அறிந்துதான் டெல்லி திணறிக் கொண்டிருக்கிறது இந்த இன்னும் டெல்லிக்கே வராத முப்பத்தி ஏழு திமுக கூட்டணியின் எம்பிக்களை எப்படி சமாளிப்போம் என்று தெரியாமல் முதல் சருக்கள் இதிலிருந்து ஆரம்பிக்கிறது பார்க்கலாம் போக போக என்னதான் நடக்கிறது என்று